தூத்துக்குடி சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடும் அதிமுக கூட்டணியில் உள்ள தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி வேட்பாளர் எஸ்டிஆர் விஜயசீலன் ஊர்வலமாக வந்து தனது வேட்பு மனுவை தாக்கல் செய்தார். சுமார் 50,000 ஓட்டு வித்தியாசத்தில் வெற்றி பெறுவேன் என எஸ்டிஆர் விஜயசீலன் நம்பிக்கை தெரிவித்தார். தூத்துக்குடி சட்டமன்ற தொகுதியில் அதிமுக கூட்டணியில் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி போட்டியிடுவது இதைத் தொடர்ந்து வேட்பாளர் எஸ்டிஆர் விஜயசீலன் இன்று தூத்துக்குடி அதிமுக கூட்டணி கட்சி தேர்தல் அலுவலகத்தில் இருந்து ஊர்வலமாக நகரின் முக்கிய வீதி வழியாக வந்து கடற்கரை சாலையில் உள்ள சார் ஆட்சியர் அலுவலகத்தில் சார் ஆட்சியர் சிம்ரன் சித் சிங்கிடம் தனது வேட்பு மனுவை தாக்கல் செய்தார். அவருடன் பிஜேபி கட்சி மாவட்ட தலைவர் பால்ராஜ், முன்னாள் நகராட்சி துணைத் தலைவர் மனோஜ்குமார் ஆகியோர் உடனிருந்தனர். இதைத் தொடர்ந்து வேட்பாளர் எஸ்டிஆர் விஜயசீலன் செய்தியாளரை சந்திக்கும் போது, இந்த தேர்தலில் தமிழக முதல்வர் எடப்பாடி பழனிசாமியின் தேர்தல் அறிக்கைதான் கதாநாயகன். தேர்தல் அறிக்கையில் ஒரு குடும்பத்திற்கு ஆண்டுக்கு 6 சிலிண்டர், குடும்பம் தலைவிக்கு மாதந்தோறும் 1,500 வழங்கப்படுவது, மகளிர் குழு கடன் தள்ளுபடி உள்ளிட்ட பல்வேறு திட்டங்கள் பெண்கள் மத்தியில் பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது. இதன் மூலம் தூத்துக்குடி சட்டமன்ற தொகுதியில் சுமார் 50,000 ஓட்டு வித்தியாசத்தில் நான் வெற்றி பெறுவேன் என தெரிவித்த அவர், மேலும் அதிமுக கூட்டணி கட்சிகள் மீண்டும் வெற்றி பெற்று தமிழக முதல்வராக எடப்பாடி பழனிசாமி பொறுப்பேற்பார் என அவர் நம்பிக்கை தெரிவித்தார். இந்த நிகழ்ச்சியில் முன்னாள் மீன்வள வாரிய தலைவர் அமிர்த கணேசன், வழக்கறிஞர் U.S. சேகர், மாவட்ட MGR மன்ற செயலாளர் S. ஏசாதுரை, பிஜேபி கட்சியைச் சேர்ந்த தொழிலதிபர் அசோக், வழக்கறிஞர் பிரிவு வழக்கறிஞர் சுரேஷ்குமார், பகுதிச் செயலாளர் ஜெய கணேஷ், முன்னாள் மாமன்ற உறுப்பினர்கள் பொன்ராஜ், வீரபாகு, செல்லப்பா பொன்ராஜ், சந்தனப்பட்டு, சகாயம், சேம், மாவட்ட சிறுபான்மை பிரிவு தலைவர் AK மைடின், மாவட்ட MGR மன்ற துணை செயலாளர் ராமகிருஷ்ணன், மாவட்ட மகளிரணி செயலாளர் குருதாய் உள்ளிட்ட கூட்டணி கட்சியினர் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். தூத்துக்குடி சட்டமன்ற வேட்பாளராக தமிழ் மாநில காங்கிரஸின் வேட்பாளராக என்னை போட்டியிடுவதற்கு உறுதுணையாக இருந்த முதலமைச்சர் எடப்பாடியார் அவர்களுக்கும், தமிழ் மாநில காங்கிரஸின் தலைவர் ஐயா GK வாசன் அவர்களுக்கும், அமைச்சர் கடம்பூர் ராஜ் அவர்களுக்கும், மாவட்ட செயலாளர் சண்முகநாதன் அவர்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். மற்றும் அனைத்து கூட்டணி தலைவர்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். தூத்துக்குடியை பொறுத்த மட்டிலே செயல் வீரர்கள் கூட்டத்திலே நான் பேசியதைப் போல, தமிழக அரசு ஸ்மார்ட் சிட்டி என்ற திட்டத்திலே 1,000,000,000,000 ரூபாய்களை தூத்துக்குடிக்காக செலவு செய்து வருகின்றார்கள். இந்த பகுதியைச் சேர்ந்த நம்முடைய MLAவாக கடந்த 5 வருடமாக இருக்கின்ற திரு கீதா ஜீவன் அவர்கள் அந்த ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தை எவ்வாறு செயல்படுத்த வேண்டும் என்று எந்த ஒரு அக்கறையும் இல்லாமல் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். தன்னுடைய சட்டமன்ற நிதியை கூட தன்னுடைய வீட்டு பக்கத்திலே மட்டுமே செயல்படுத்தி இருக்கின்றார்கள். தூத்துக்குடி மக்களுக்கு தேவையான எந்த ஒரு வளர்ச்சியையோ, மக்களுக்கு தேவையான எந்த குறைகளையோ களைவதற்கோ அவர்கள் பாடுபடவில்லை. தூத்துக்குடியை பொறுத்தவரையிலே கடந்த 40 ஆண்டுகளாக ஒரே குடும்பமே, எப்படி தமிழகத்திலே ஒரே குடும்பமே 50 வருடங்களாக இருக்கின்றதோ, அதேபோல் தூத்துக்குடியிலே கடந்த 40 வருடங்களாக ஒரே குடும்பம்தான் இருந்து வருகின்றார்கள். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரையிலே யார் வேண்டுமானாலும், எந்த பதவிக்கு வேண்டுமானாலும் வரலாம் என்று புரட்சி தலைவி அம்மா அவர்கள் பாதை வகுத்தார்கள். மாண்புமிகு எடப்பாடியார் அவர்களும் யார் வேண்டுமானாலும் பதவிக்கு வரலாம் என்று எண்ணிய காரணத்தினால்தான் எங்களைப் போன்ற இளைஞர்களுக்கு, கூட்டணி கட்சியாக போட்டியிடுகின்ற தமிழ் மாநில காங்கிரஸுக்கு இரட்டைலை சின்னத்திலே எங்களுக்கு ஒதுக்கி இடுகின்றார்கள். இரட்டைலை சின்னமானது தமிழகத்திலே வெற்றி சின்னமாகும். இந்த சின்னம் எனக்கு கிடைத்திருப்பது என்னுடைய வாழ்நாள் பாக்கியமாக நான் கருதுகின்றேன். இந்த இரட்டைலை சின்னம் வெற்றி பெறும் கிட்டத்தட்ட 50,000 வாக்குகள் வித்தியாசத்திலே தூத்துக்குடியிலே நான் வெற்றி பெறுவேன். தமிழக அரசிலே மீண்டுமாக 3வது முறையாக அண்மைக்குரிய எடப்பாடியார் அவர்கள் மீண்டும் முதலமைச்சராக வருவது உறுதி. தமிழகத்திலே தூத்துக்குடி மாவட்டத்தை பொறுத்தவரையிலே 6 சட்டமன்ற தொகுதியிலும் தேசிய ஜனநாயக முற்போக்கு கூட்டணியினர் வெற்றி பெறுவார்கள் என்பதை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கின்றேன். என்னை சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுத்தால்
தூத்துக்குடியிலே சில பகுதிகளிலே தண்ணீர் தேங்குகின்றது. ஸ்மார்ட் சிட்டி திட்டத்திலே அதற்கான வேலைகள் நடந்தாலும் கூட சில குறைகள் இருக்கின்றது. அதையெல்லாம் நான் கலைந்து சட்டண வல்லுநர்களுடனும் தொழில் வல்லுநர்களுடனும் பேசி நம்முடைய தூத்துக்குடியிலே தண்ணீர் முறையான வடிகால் வசதியை செய்து தருவேன் என்று நான் இந்த நேரத்திலே கூறிக்கொள்கின்றேன். மீனவர்களை பொறுத்தவரையிலே நம்முடைய தொகுதியிலே அதிகப்படியாக இருக்கின்றார்கள். அவர்களுடைய வாழ்வாதாரம் சிறக்க அவர்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் செய்வேன். மீனவர்களோட பிரதிநிதிகளுடன் கலந்து பேசி அவர்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் செய்வேன். அவர்கள் வாழ்வு மேம்பாடு அடைய பாடுபடுவேன் என்று இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கின்றேன். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரையிலே தேர்தல் அறிக்கை தான், முதலமைச்சர் எடப்பாடியார் அவர்களின் தேர்தல் அறிக்கை தான் கதாநாயகனாக இருந்து கொண்டிருக்கின்றது. 6 இலவச சிலிண்டர்கள் ஒரு வருடத்திற்கு, மற்றும் அனைத்து கடன்களும் தள்ளுபடி, மகளிர் சுய உதவி கடன் அனைத்தும் தள்ளுபடி, மேலும் பல்வேறு வகையான வாஷிங் மிஷின் இலவசமாக ஒவ்வொரு குடும்பத்திற்கும் தருகின்றார்கள். ரேஷன் பொருட்கள் வீடு தேடி வரும் என்று தெரிவித்திருக்கின்றார்கள். அரசு வீட்டுக்கு ஒருவருக்கு அரசு வேலை ஏற்படுத்தி தருவோம் என்று உறுதி கூறியிருக்கின்றார்கள். மகளிர் அனைவருக்கும் குடும்பத் தலைவிக்கு 1500 ரூபாய் மாதம் தருவதாக கூறியிருக்கின்றார்கள். தமிழக மக்களும் தூத்துக்குடி மக்களும் இந்த தேர்தல் வாக்குறுதிக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சியான ஒரு செய்தியாக எடுத்திருக்கின்றார்கள். அருமைக்குரிய முதலமைச்சர் அவர்கள் தான் சொன்ன அனைத்து வாக்குறுதியையும் கடந்த 5 ஆண்டு காலத்திலே நிறைவேற்றியிருக்கின்றார்கள். அடுத்த 5 ஆண்டு காலிலும் முதலமைச்சர் அவர்கள் தெரிவித்த அனைத்து வாக்குறுதிகளையும் நிறைவேற்றுவார் என்பதை இந்த நேரத்திலே நான் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். சட்டமன்ற அலுவலகத்தை பொறுத்தவரையிலே எப்பொழுதெல்லாம் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வருகிறதோ அப்பொழுதெல்லாம் அது ஒரு குப்பை மேடாகத்தான் இருந்து கொண்டிருக்கின்றது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பிலே என்னை தேர்ந்தெடுத்தால் நான் சட்டமன்றம் செல்ல வேண்டிய நேரம் தவிர மற்ற அனைத்து வேலை நாட்களிலும் சரி, விடுமுறை தினமானாலும் சரி, தொடர்ந்து சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகம் திறக்கப்படும். மக்களுக்கு தேவையான அனைத்து நல உதவிகளும் அவர்கள் பிரச்சனைகளும் தீர்த்து வைக்கப்படும் என்பதை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கின்றேன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்.